ஹலோ மை பீப்பிள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபிக்ஷாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கதை தான் பார்க்க போகிறோம் இந்த கதையோட பேர் இதுதான் வாழ்க்கை இதில் வந்து ரெண்டு கேரக்டர் ஸ்ட்ரிக்கு இருக்கிறாங்க ஒன்று வந்து குரு சிஷ்யன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு நாள் சிஷ்யன் வந்துட்டு குரு கிட்ட கேட்டாங்களாம் குருவே என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்று வருத்தப்பட்டாங்க அதுக்கு வந்து குரு என்ன பண்ணாங்களாம் அவங்கள வந்துட்டு ஒரு தோற்றத்துக்கு வந்து அழைச்சிட்டு போனாங்களாம் அங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பட்டாம்பூச்சிங்க வந்து அங்கும் இங்கும் இருந்துச்சாம் அப்போ குருஜி சொன்னாங்களாம் அங்கே அவ்வளவு பட்டாம்பூச்சிங்க பறந்துட்டு இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரே ஒரு பட்டாம்பூச்சியை மட்டும் நீ பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம் ஆமாம் அங்கே இருக்கிற பட்டாம்பூச்சியெல்லாம் துரத்தி கொண்டே போயிட்டு இருந்தானா ஆனால் அவனால ஒன்னே ஒன்று கூட பிடிக்க முல்லையா சரி இருக்கட்டும் வான்னு குருஜி கூப்பிட்டாங்களாம் சரின்னு சொல்லிட்டு அந்த குருஜி வந்து அந்த சிஷ்யனை கூட்டிகிட்டு போய் தோட்டத்தை நடுவுல நிற்க வச்சுட்டு ரெண்டு பேரும் வா நம்ம இந்த தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அங்கேயே அந்த தோட்டத்தின் அழகை ரசிச்சுட்டு இருந்தாங்களாம் அப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பட்டாம்பூச்சிங்க வந்துட்டு அவங்கள சுற்றி பறக்க ஆரம்பிச்சிச்சான் அவங்க சுற்றி பறக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சிஷ்யன் கையில் ரெண்டு பட்டாம்பூச்சிங்க வந்து உக்காந்துச்சான் அப்போ குருஜி சிரிச்சிட்டே சொன்னாங்களாம் இதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியை தேடி துரத்துவது அல்ல வாழ்க்கை வாழ்க்கையை அமைதியாக நின்று ரசிக்கும்போது மகிழ்ச்சி நம்மிடமே தானாக வந்து சேரும் என்று சொன்னாங்களாம் இப்போ வந்து நம்ம மாரல் ஆஃப் தி ஸ்டோரி பார்க்கலாம் இதில் வந்து நம்ம மகிழ்ச்சியை தேடுறோம் மகிழ்ச்சியை தேடுறோம்னு நம்ம லைஃப்பில் பாதி நேரத்தை வந்து நம்ம வந்து வீணாக்குறோம் ஸோ நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டே இருந்தால் மகிழ்ச்சி நம்மளை தானாக தேடி வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள் டாட்டா பை